ஹமாஸ் படைகளின் கோட்டைகளை தேடிச் சென்ற இஸ்ரேலிய இராணுவத்தின் மிக முக்கிய 3 அதிகாரிகள் பலி, மேலும் 5 சிப்பாய்கள் படுகாயம். துரத்தி துரத்தி அடித்து விரட்டும் ஹமாஸ் போராட்டக்காரர்கள். கடந்த 24 மறுத்தியாலத்தில் காசாவில் வடக்கு காசா மற்றும் மத்திய காசா பகுதியிலிருந்து பாரிய முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு ஹமாஸ் கோட்டைகளை தேடிச் சென்ற இஸ்ரேலிய இராணுவத்தினரை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் வீரப்புதல்வர்கள். ஹமாஸ் போராட்டக்காரர்களான அல்கசாம் படைப்பிரிவினர் நடத்திய அதிவேக அதிரடி தாக்குதலில் 3 மிக முக்கிய படை சிப்பாய் அதிகாரிகளை பலி கொடுத்துள்ளது இஸ்ரேலியா. இவ்வாறு பலியான தளபதிகளில் மாச சாயந்திரத்திலான 480வது பட்டாலியனைச் சேர்ந்த பிஸ்லேம் பிரிகேட் படையைச் சேர்ந்த தளபதியே காசா பகுதியில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல பேயதளத்திலான 26 வயதுடைய ஹம்மனி கொமாண்டர் நாகல் பிரிகேட்சின் 931வது பட்டாலியன் படைப்பிரிவைச் சேர்ந்த கம்பெனியினுடைய தளபதியாக செயல்பட்டவரே வடக்கு காசா பகுதியில் பலியாகி இருக்கின்றார். அதேபோன்று கேப்டன் 26 வயதுடைய நாகல் பிரிகேட்ஜை சேர்ந்த 931வது பட்டாலியன் படைப்பிரிவைச் சேர்ந்தவரும் இவரும் அதே வடக்கு காசா பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்து இருக்கின்றது. மேலும் இவர்களுடன் 5 தளபதிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு காயமடைந்தவர்களில் சிலர் மிக ஆபத்த நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த இந்த 5 பேரில் தளபதிகள் மற்றும் சிப்பாய்கள் உள்ளடங்கும் என மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படையெடுத்து வந்த படை பகையழிந்தது, பாதியிலே போகுமென்னே உடல் சரிந்தது, நீதி கேட்டு நிற்கும்படை இன்று வந்தது, இவர் நீதிக்காக நிற்கும் வரை போரும் வெல்லுது, ஓடி வந்த படைகளெல்லாம் ஓடி போகுது, இந்த ஓலத்தில் அந்த பகை ஏனோ சாகுது, தேடி வந்த பகை அது தேகமெறியுது, இந்த தேவையில்லா யுத்தத்தினால் அவர் சாகுது. இஸ்ரேல் நகரங்களை தாக்கப் போகிறோம், கவுதிப்படைகள் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அறிவிப்பு. வரும் மறுத்தியாலங்களில் இஸ்ரேலுக்குள் ஆழ ஊடுருவி எமது விமானங்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தப் போகிறோம் என ஹவுதிய படைகள் அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றன. மத்திய தரைகளில் தடுத்து நின்ற அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தற்போது அங்கிருந்து விலகி தொலைதூரம் சென்றுள்ள நிலையில் தற்பொழுது கவுதிய படைகள் தமது தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்து இருக்கின்றனர். ஈரானுடைய முக்கிய இராணுவ தளபதியை சிரியாவில் பற்றி இஸ்ரேலிய இராணுவத்தின் மொசாட் உளவுத்துறை படுகொலை செய்தது. அந்த சம்பவத்தை அடுத்து தற்பொழுது எந்த அறிவிப்பை கவுதிய படைகள் அதிரடியாக அறிவித்து இருக்கின்றன. வரும் நாட்களில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹவுதிய படைகள் கூட்டாக இணைந்து மிகப்பெரும் அழித்தொழுப்பு தாக்குதலை நடத்தப் போவதாக தெரிய வருகிறது. இவர்களுடைய மிக முக்கியமான இலக்கு இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள், கப்பல் நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு துறைகள், ஆயுத நிலையங்கள், ஆயுத தயாரிப்பு மையங்கள் என்பன இலக்காக காணப்படுகின்றன. இந்த மையங்களை இலக்கு வைத்து இவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்து தற்பொழுது ஹவுதிய படைகள் விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பால் தற்பொழுது செய்வதறியாத திரளிக் கொண்டிருக்கின்றது. 100 விமானங்கள் ஒரே தடவில் இஸ்ரேலுக்குள் பறந்து வந்தால் அவற்றை இஸ்ரேலிய படைகளால் சுட்டு வீழ்த்த முடியாத நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது லெபனான் எல்லையோரமான உள்ள ஹிஸ்புல்லா படையினர் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் படைகள் வரலாற்றில் எதிர்நோக்காத பல இழப்புகளை சந்தித்த வண்ணம் இருக்கின்றனர். கடந்த தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 மேற்பட்ட படைகள் காயமடைந்தும் அந்த இராணுவ முகாங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருந்தன. அதேபோல் அதன் எல்லையோரமாக உள்ள கிப்புஸ் கிராமங்கள் 45 வீதத்துக்கு மேற்பட்ட இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவ்வாறான இழப்பிலே தற்பொழுது இஸ்ரேலுக்கு உள்ளேயும் ஏற்படுத்த ஹவுதிய படைகள் தயாராகி வருகின்றன. அவர்கள் சொல்லி அடிப்பதில் கில்லாடி. எனவே வரும் மணித்தியாலங்கள் இஸ்ரேல் நகரங்கள் எங்கும் ஹவுதிய விமானங்கள் ஏவுகணைகள் விழுந்து வடிக்கப் போகின்றன. அயன்டோம் ஏவுகணை தடுக்குமா அல்லது அதுவும் அப்பளஞ்சுடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவின் தரையிறக்க கப்பல் ஒன்று ஏவுகணை தாக்குதலில் மூழ்கடிப்பு. ரஷ்யாவின் தரையிறக்க கப்பல் ஒன்று கிரிமியா பகுதியில் தரித்திருந்த பொழுது
குருஸ் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி யுக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் பத்தியறிகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கப்பல் மூழ்கும் தரவாயில் உள்ளதாகவும், எனவே அந்த கப்பல் இந்த கப்பல் மீதான தாக்குதலும் கப்பல் பத்தியறிகின்ற காட்சிகள் எமது வைபர் குழுவில் இணைக்கப்படுகிறது. அதற்கான இணைப்பு ஹமன் பகுதியில் வழங்கப்படுகிறது. விரும்புபவர்கள் அழுத்தி பார்வையிடலாம். மூழ்கின்ற பொழுதும் அவற்றை இழுத்துச் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் தரப்பினால் அந்த கப்பல் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற பொழுதும், ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த கப்பல் தாக்குதல் தொடர்பாக எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. குறித்த காட்சி காணொலி என்று வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு தடுத்து நிற்கின்ற அந்த காட்சிகள் மீது ஏவுகணைகள் விழுந்து வடிக்கின்றன. அவை மிக பெரும் சத்தத்துடன் அதிர்வுகளை ஏற்படுத்தி எறிகின்ற காட்சிகள் காணப்படுகின்றன. கிரிமிய பகுதியில் தடுத்து நிற்கின்ற பல கப்பல்கள் மீது யுக்ரைன் மற்றும் அதனுடைய பல்நாட்டு படைகள் கூட்டாக இணைந்து மிக பெரும் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனால் பல்வேறுபட்ட கப்பல்கள் சேதமாகி மூழ்கடிக்கப்பட்டிருந்தன. இந்த கப்பலும் மூழ்கடிக்கப்படவில்லை எனவும், பாரிய சேதங்களுக்கு உள்ளான நிலையில் அல்லது பயன்படுத்த முடியாத நிலையில் பலத்த சேதமடைந்த நிலையில் இந்த கப்பல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கருங்கடல் மற்றும் இதே பகுதியில் தரித்துள்ள கப்பல்களை இலக்கு வைத்து உக்ரைன் படைகள் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த பகுதியில் தமது கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கருதி கருங்கடல் பகுதியில் தமது கப்பல்களை தரித்து வைத்துள்ள பொழுதும் இந்த கப்பல்கள் தற்பொழுது தாக்கப்பட்டுள்ளது மிக பெரும் அதிர்வலைகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. கப்பல் தாக்குதலை அடுத்து தற்பொழுது யுக்ரைனுடைய பல நகரங்களை இலக்கு வைத்து நீண்ட தூர கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் மூலம் கட்டும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்யா நடத்தும் இந்த தாக்குதலினால் உக்ரைனின் பல நகரங்கள் இடிந்து உடைகிறது. பல கட்டிடங்கள் பற்றி எறிகின்றன. இடைவிடாத இந்த தாக்குதலால் 6க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது காயமடைந்துள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.